Enjoy Rummy with better graphics, better players, and a better experience. Ace 2-3, Rummy, well played. என்னதான் கொரோனா வேகமா பரவிட்டே இருந்தாலும் தமிழகம் தன்னோட இயல்பு நிலைக்கு மாறிட்டே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இன்னுமே தியேட்டர்ஸ் ஓபன் பண்றதுல மட்டும் நிறைய யோசனை போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாதமும் லாக்டவுன் பத்தியான அப்டேட்ஸ் வரும்போதெல்லாம் தியேட்டர் ஓனர் தியேட்டர்ஸ கன்ஃபார்மா திறக்க வேணும் அப்படின்றத கோரிக்கையா வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நியூஸ் வந்துச்சு என்னன்னா, அக்டோபர்ல இருந்து தியேட்டர்ஸ் ஓபன் ஆகும், பட் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். சோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். 40-50% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் தியேட்டருக்குள்ள என்டர் ஆக முடியும். கண்டிப்பா எல்லாருமே மாஸ்க் போட்டு இருக்கணும். தியேட்டருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்களோட டெம்பரேச்சரை செக் பண்ணிருக்கணும். ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் கேப் விட்டுருக்கணும். ஒரு நாளுக்கு மொத்தம் 3 ஷோக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்கும் 1.5 hours பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோல சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக காலியா விடுற இடத்துல செகண்ட் ஷோக்கு வர்றவங்க அந்த இடத்துல உட்காரணும். ஒரு காட்சி முடிந்த பின்னும் ஃபுல் தியேட்டரை சானிடைஸ் பண்ணிடணும் என பல விதிமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் மந்த் தியேட்டர்ஸ் திறக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தியேட்டர் ஓனர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட நிறைய சலுகைகள் கேட்டு கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கமும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 years கியூப்காக VPF சார்ஜ் கட்டி வந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் இனிமே நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தியேட்டர்ஸ்ல வர அட்வர்டைஸ்மெண்ட், ஆன்லைன்ல புக் செய்யப்படும் டிக்கெட் மூலம் திரையரங்குக்கு கிடைக்கும் தொகையில் தயாரிப்பாளர்களுக்கு பங்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. எங்களோட படத்தை பாக்குறதுக்காக தான் மக்கள் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றாங்க. அவங்க தியேட்டருக்கு வரதால தான் உங்களாலையும் நிறைய விளம்பரமும் பண்ண முடியுது. இந்த மாதிரி லாஜிக்கா ப்ரொடியூசர்ஸ் பேசியிருக்காங்க. இதுக்கு தியேட்டர் ஓனர்ஸ்னால சரியான பதில் கொடுக்க முடியல. தியேட்டர் ஓனர்ஸ் இந்த கோரிக்கைகளை ஏற்கலன்னா புது படங்களை தியேட்டர்ல ரிலீஸ் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. பொன்மகள் வந்தால், டானி, காக்டெயில், லாக் அப் என ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் நிறைய ஓடிடில நேரடியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 30 அமேசான் பிரைம்ல சூர்யா நடிச்ச சூரரை போற்று படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. இதனால நிறைய பேர் செம கடுப்பானாங்க. இதை தொடர்ந்து இப்ப ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய பெரிய பட்ஜெட் படங்களையும் டார்கெட் பண்ணிருக்கு. அதுல சில படங்கள் ஆல்மோஸ்ட் வாங்குற நிலைமையில தான் இருக்குன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் காப்பே ரணசிங்கம் படம் Z5 பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அதே போல விஜய் சேதுபதி நடிச்ச கடைசி விவசாயி படமும் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வித்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல சந்தானத்தோட டிகிலோனா படமும் சிம்பு தேவன் டிரெக்ட் பண்ணிருக்க கசடல் தபர படமும் ஓடிடியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல்ல ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, தியேட்டர்ஸ் இனி ஓபன் ஆகாது, சப்போஸ் ஓபன் ஆனாலும் மக்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படிதான் நினைச்சாங்க. பட் இப்போ இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பிட்டு இருக்கிறத பார்த்து தங்களோட படத்தை தியேட்டர்லயே ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் தியேட்டர்ஸ் இவ்வளவு நாளா திறக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. Play Rummy on Ace 2-3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below.